நம்ம ஐபிஎல் 2021க்கான ஏலம் வந்து சென்னையில் இன்றைக்கி நடந்துச்சு. அதில் வந்து நம்ம சச்சின் டெண்டுல்கர் அவரோட மகன் வந்து இன்றைக்கி எந்த டீமுக்கு போனாருங்கிற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்து தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சச்சின் டெண்டுல்கரின் மகன் தான் அர்ஜுன் டெண்டுல்கர். அவர் வந்து இப்போ ஐபிஎல்ல எந்த டீம் எடுத்திருக்காங்கன்னா மும்பை டீம் தான் எடுத்திருக்காங்க. அவரோட அடிப்படையில் வந்து 20 லட்சத்துக்கே நம்ம மும்பை டீம் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஐபிஎல் ஏற ஆரம்பித்த ஸ்டார்டிங்கிலேருந்து லாஸ்ட் கடைசியாக தான் அர்ஜுன் டெண்டுல்கர் வந்தார். லாஸ்ட் எண்டில் அப்படின்னா லாஸ்ட் இதே அர்ஜுன் டெண்டுல்கர் தான். அவர் வந்து அடிப்படை தொகையை கொடுத்து மும்பை டீமே எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதே ஒரு சாதாரண ஒரு சச்சின் டெண்டுல்கர் மகனால அப்படி எடுத்துக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி சச்சின் வந்து அவங்க டீமுக்கு தான் விளாண்டுருக்காரு. ஸோ கேப்டனாக கூட இருந்திருக்காரு ஐபிஎல் டீமுக்கு. ஸோ ரொம்ப க்ளோஸ் வந்து மும்பை டீம் தான். ஸோ அதனால் அம்பானி எடுத்து சொல்லிடலாம், இல்லாட்டி சச்சினை ரெக்கமெண்டேஷன் கொடுத்துடலாம். ஸோ இப்போதைக்கு அர்ஜுன் டெண்டுல்கர் வந்து உள்ள டீமுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் தான் அவரால் கொஞ்சம் கொஞ்சமாக பர்ஃபார்மன்ஸ் இது பண்ண முடியும். உடனே இறக்கி விட்டுற மாட்டாங்க டீமுக்குள்ளே சச்சின் மகன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சச்சின் ஒத்துக்கிட மாட்டாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அர்ஜுன் டெண்டுல்கர் வந்து இன்னும் வயசு இருக்குது. ஸோ அதனால் அவர் இன்னும் ரொம்பவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய டைம் இருக்குது. ஸோ அதனால் அவர் இப்போதைக்கு அதை யூஸ் பண்ணிக்கிடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் நான் வீடியோ போகிறது ரொம்ப சப்போர்ட்.